வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிறது பி கி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ட்ராப் தான் செய்ய போகிறோம். என்னதுன்னா கவனம் செய்த நம்பையில் உங்களுக்கு செலவே தேவையில்ல, ஒரு பாட்டில் இருந்தால் செம்மையாக செஞ்சிடலாம், செய்வாங்க, ட்ராப் செய்யலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் பிக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கீழே இருக்கல பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்போ நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும், செய்வாங்க, வீட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டாக உங்களுக்கு ஃபாலோ பண்ணால் கீழே எங்கே இருக்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அவங்க செய்து பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ரெண்டு ஒரு பாட்டில் தேவைப்படும், அதை ஒரு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது தண்ணி தேவைப்படும், அடுத்த எண்ணெய் தேவைப்படும், அது பார்த்தா தண்ணியுமே இருக்குது. அடுத்த சக்கரை தேவைப்படும், முதல்ல சக்கரையை இந்தமாரி அரைச்சிக்கோங்க. அடுத்து அதுக்கு மேலே தண்ணியை போட்டுக்கோங்க, தண்ணி தண்ணி அதுக்கு மேலே போட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்களா. இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ஆகணும். எப்படி இருக்கணும் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்கணும்னா தண்ணியில் வந்து இந்த சக்கரை வந்து கரைஞ்சி போயிருக்கணும், அது அந்த ஸ்டேஜு. நல்லா கிண்டு விட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்போ தான் அந்த ஸ்டேஜ் வரும். உண்மைனா கிண்டுட்டு கை வலிக்குது, நேரம் அப்படியே விட்டுருங்க. இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம ட்ராப் செய்யலாம். முதல்ல எண்ணெயை ஒரு பாட்டிலில் அப்படியே தடவி விட்டுக்கோங்க, கட் பண்ணி வச்சுருந்த பாட்டிலில் அப்படியே நம்ம அப்படியே தடவி விட்டுக்கலாம். இப்போ காக்ரோச் அப்படியே பைன் செத்து போயிடும். செத்துல போகாது, அது வரும்ல அப்போ அப்படியே வலிக்கு உந்து கீழே உந்துடும், அந்த பாட்டில் கீழே உந்துடும். ரெண்டு பீஸ்லேயும் அப்படியே தடவி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பாதி பீஸை கட் பண்ணி வச்சுருங்க, முழு பீஸ்லாம் அப்படியே கவுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பாதி அது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சக்கரை பார்த்திங்கன்னா கரைஞ்சிருக்குது, அடுத்து நம்ம செஞ்சு வச்ச பாட்டிலில் அப்படியே ஊற்றிக்கலாம். மொத்தத்தையும் ஊற்றிடுவோம், கொஞ்சம் நேரம் ஸ்பூனில் ஊற்றலாம், அடுத்து மொத்தத்தையும் ஊற்றிடலாம். நான் ஊற்றுறேன், இப்போ நான் மொத்தத்தையும் ஊற்ற போகிறேன் பாருங்க. நல்லா தண்ணி மேக்கி ஊற்றுது, அதுதான் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எங்கே கல்பம் முச்சு தொல்லை இருக்குதோ அங்கே வச்சுக்கோங்க. எனக்கு இங்கே தான் நிறைய கல்ப முடிச்சிருது. ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம வந்து பார்ப்போம். எனக்கு பார்த்தீங்கன்னா கற்பாக மூச்சு மாட்டல, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எத்தனை கற்பாக மூச்சு நிறையா கற்பாக மூச்சு இருக்கும், அப்போ வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்து செம்மையாக உட்காந்து. இதே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பண்ணணும் இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மாக்காமல் பிடிக்கிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய், சி யூ.